ஆதரவ் ஹோம் மேக்கர்ஸ் கலத்தூர் மெயின் ரோட்லயே எங்க டோர் ஸ்டெப்லயே மெட்ரோ வசதியோட யாருமே கொடுக்க முடியாத ஒரு சேலஞ்சிங் பிரைஸ்க்கு தான் நாங்க இங்க ப்ராப்பர்ட்டியை கொடுக்கறோம். அண்ட் இந்த வேர்ல்ட் கிளாஸ் ப்ராப்பர்ட்டியை நீங்க புக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு கார் ஃப்ரீ. தர்ம யுத்தம் டைம்ல முக்கியமான பீரியட் அது. இப்படி க்ரூஷியலான டைம்ல கூட இருந்தவர் திடீர்னு விலகி வர காரணம் என்ன? முதல்ல ஓபிஎஸோட ஆதரவாளரா இருந்தோமேங்கிறது எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கு. நாங்க இருக்கிறப்பயே திரு டிடிவி தினகரன் போய் பார்த்து வர்றாரு திருட்டுத்தனமாக. இது ஒரு அயோக்கியத்தனம் இல்லையா? இப்ப இதை விட ஒரு பச்சை துரோகம் கட்சியில் தன்னை நம்பி வந்தவர்களுக்கு இவர் செய்து, இதை விட என்ன பெரிய ஒரு ஆதாரம் வேண்டும்? சசிகலா தான் கொலைகாரி என்று எத்தனை பொதுக்கூட்டங்களில் பேசினார். இப்போது அவருடைய நிலைப்பாடு இல்லை. அவர் பையனை ஜெயிக்க வைக்க வெற்றி பெற செய்த அந்த ஓபிஎஸ் அவர்களுக்கு அன்றைய காலகட்டத்தில் அதே நாளில் இடைத்தேர்தல் நடைபெற்றது. ஏன் அங்கே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தோற்றது? இவர் பையன் மட்டும் எப்படி ஜெயிக்கிறார்? திமுகவோட அப்பயே வந்து உறவில் இருந்திருக்கிறார், கள்ள உறவில் இருந்திருக்கிறார், குற்றம் சாட்டுகிறேன். ஏனென்றால் அன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட தோல்வியை தெளிவிருந்தால் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்திருக்கும். அதற்கு இவர் வந்து உறுதுணையாக கள்ள உறவில் இருந்தார். இது என்னோட நேரடி குற்றச்சாட்டு. இருக்கும் அந்த தலைமை பண்புகள்லாம் இருக்கு. ஏன்னா என்ன பண்புங்க இருக்கு நீங்க சொல்றீங்க? இல்ல இல்ல எந்த பண்பு இருக்கு? இல்ல இல்ல அப்படிலாம் தலைமை பண்புக்கு எந்த காலத்திலும் 1% உண்டார். அருகதை இல்லாத நபர் தான் இந்த பன்னீர்செல்வம். அவர் அதுதான் சுயநலத்தின் மொத்த உருவம், துரோகத்தின் மொத்த உருவம் தான் இந்த ஓ பன்னீர்செல்வம். ஐத்தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் ஓபிஎஸ் அவர்களுடைய முன்னாள் ஆதரவாளர் வழக்கறிஞர் திரு ஆனந்த் அவர்கள். அவரிடம் பல்வேறு விஷயங்கள் பேசியிருக்கிறது, பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க சார். இப்ப நீங்க ஒரு வார்த்தையில் குறிப்பிட்டீங்க, முன்னாள் ஆதரவாளர்னு சொல்லி, ஓபிஎஸோட ஆதரவாளர். அதையே ரொம்ப நான் அவமானமா கருதுறேன். இப்ப வந்து ஓபிஎஸோட ஆதரவாளராக இருந்தோமேங்கிறது எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கு. அவரோட அவரோட முன்னாடி இருந்திருக்கிறீங்க. பர்டிகுலரா சொல்லணும்னா தர்ம யுத்தம் டைம்ல முக்கியமான பீரியட் அது. அப்ப நீங்க கூட இருந்திருக்கிறீங்க. அப்போ அப்படி குரூஷியலான டைம்ல கூட இருந்தவர் திடீர்னு விலகி வர காரணம் என்ன? முதல்ல அது இந்த ஒரு ஆனந்த் மட்டுமே வெளியே வரல. நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நாங்க சாதாரண உறுப்பினரா, நான் ஒரு மாற்றுக் கட்சியிலிருந்து அவர் தலைமை ஏற்றுக்கிட்டு தான் நம்ம கட்சியில் சேர்ந்தேன். நான் வந்து இது நான் இங்கே குறிப்பிடணும். என்னை போன்ற பல வழக்கறிஞர்களையும் நான் கூப்பிட்டு போயிட்டு தான் சேர்த்தோம். அப்போ அந்த ஜல்லிக்கட்டு அது என்ன பார்க்குறதுக்கு ஒரு ஒரு பெரிய ஒரு லீடர் மாதிரியும் இருக்கும். சரி, ஏதாவது ஒரு நல்லது நடக்கும், அம்மா இல்லை அம்மா இல்லாதாச்சும் நல்லா இருக்குங்கிறது தான் எங்களை மாதிரி வழக்கறிஞர்கள் இளைஞர்கள் எல்லாம் போய் சேர்ந்தோம். இதுதான் உண்மை. அன்னையிலிருந்து டே 1லேருந்து பிப்ரவரி 7ஆம் தேதி வந்து அவர் வந்து புரட்சித் தலைவர் அம்மா அவர்களோட சமாதியில் வந்து தர்ம யுத்தம் வந்து ஆரம்பிக்கிறார். அந்த விரதம் இருக்கிற மௌனம் பிப்ரவரி 9ஆம் தேதி 2 நாளுக்கு இடையிலேயே நாங்கள் வந்து அவர் தலைமையை ஏற்றுக்கிட்டு பெரிய ஒரு வழக்கறிஞர் குழுவோடு போய் சேர்ந்தோம். அன்னையிலேருந்து அந்த பிப்ரவரி 9ஆம் தேதியிலிருந்து அந்த தர்ம யுத்தம் முடிகிற வரையில் இவர் வந்து கட்சியில் எல்லாம் ஒன்றா இணையிற வரையில் அவர் கூடவே இருந்தோம், பயணித்தோம். தமிழகம் முழுவதுமே தர்ம யுத்தத்திற்கு போட்ட அனைத்து பொதுக்கூட்டங்களிலும் நாங்கள் வழக்கறிஞர்கள் வந்து எங்கள் நண்பர்களோடு எல்லாம் போய் நாங்கள் இது பண்ணோம். அது மட்டும் பார்த்திங்கன்னா இன்னொன்று, நாங்கள் மட்டும் இல்லை, நாங்கள் தொண்டர்கள் இப்போ தான் போகிறோம். அப்போ 11 MLAக்கள் வந்து இவரை நம்பி வந்தாங்க. சில எம்பிக்கள் வந்தாங்க, ராஜ்யசபா எம்பிக்கள், லோக்சபா எம்பிக்கள்லாம் வந்தாங்க. இப்போ நான் இல்லைன்னு வச்சுக்கோங்க, இப்போ நான் வந்து முன்னாள், இப்போ அந்த வந்த பழைய எம்எல்ஏக்கள், அப்போ வந்த முன்னாள் எம்எல்ஏக்கள், அந்த எம்பிக்கள் எங்கே இருக்காங்க? இப்போ ஒரு ஆனந்த் மட்டும் வெளியே வந்தால் ரைட். அன்றைக்கு வந்த அத்தனை எம்எல்ஏக்களும், அவரை தலைவராக ஏற்று வந்த எம்எல்ஏக்களும் எம்பிக்களும், அண்ணன் கே பி முனுசாமி போன்ற, அண்ணன் நத்தம் விஸ்வநாதன் போன்ற மூத்த கழக நிர்வாகிகளும் ஏன் அங்கிருந்து வெளியே போனோம்? இல்லை, அதான் எந்த பாயிண்ட் உங்களை ட்ரிகர் பண்ணிச்சு? எந்த ஒரு விஷயம் இல்லை. என்னன்னா, நாங்கள் ஒரு ஸ்டேஜில் அவர் வந்து சுயநலம் தான் அவரோட இது, அவர் வந்து ரியல் ஃபைட் பண்ணலை அப்படிங்கிறத எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கிட்ட இருந்து நாங்கள்
தெரிஞ்சுக்கிட்டோம். இதில் இன்னொன்று குறிப்பிட்ற விஷயம் என்னன்னா, தர்ம யுத்தம் நடக்கும் பொழுதே எல்லாமே நான் சொல்ல இந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள் எல்லாமே நாங்கள் அவர் வீட்டில் தான் நைட்டு 11 மணி வரைக்கும் இருப்போம். சாயங்காலம் கோர்ட்டு முடிஞ்சு 5 மணிக்கு போயிடுவோம், தலைவர்களும் இருப்பாங்க. நாங்கள் இருக்கிறப்பயே இவர் ஒரு கேப்பில் போய் யாருக்கு எதிராக வந்து இது பண்ணுறாரோ, திரு டிடிவி தினகரனை போய் பார்த்துட்டு வர்றார் திருட்டுத்தனமாக. இது ஒரு அயோக்கியத்தனம் இல்லையா? இது கூட இருக்கு, யாருக்கும் தெரியாது, யாருக்குமே தெரியாது. அது டிடிவி தினகரன் ஒரு காலகட்டத்தில் சொல்லும் போது தான் எங்களுக்கே தெரியும், இவரும் ஒத்துக்கொண்டார். இப்போ இதை விட ஒரு பச்சை துரோகம் கட்சியில் தன்னை நம்பி வந்தவர்களுக்கு இவர் செய்திருக்கு, இதை விட என்ன பெரிய ஒரு ஆதாரம் வேண்டும்? இன்னொன்று வந்தார், யாரோ ஒரு பேச்சை கேட்டு வந்தார், தர்ம யுத்தம் ஆரம்பித்தார், புரட்சித்தலைவர் அம்மாவோட சமாதியில் போய் உட்கார்ந்தார், ரைட். எங்களை போன்ற பல தொண்டர்கள் தமிழகம் முழுவதும் அவர் பின்னால் திரண்டது உண்மை, அன்றைய காலகட்டத்தில் அது மறுப்பதற்கில்லை. அப்போ என்ன சொல்லி வந்தார், அம்மாவின் மரணத்தில் மர்மம் இருக்கிறது. திருமதி சசிகலா அவர்களை இன்று சின்னம்மா என்று ஒரு குறிப்பிட்டார். அன்று என்ன விழித்தார், சசிகலா தான் கொலைகாரி என்று எத்தனை பொதுக்கூட்டங்களில் பேசினார். இப்போது அவருடைய நிலைப்பாடு என்ன? ஒன்று, தன்னை நம்பி வந்தவர்களுக்கு ஒரு எதுவுமே பண்ணவில்லை. அதுக்கப்புறம் வந்து தேர்தல் ஆகட்டும், 2019 பாராளுமன்ற தேர்தல் வருகிறது, இவரை நம்பி வந்த எம்பிக்களுக்கு சிட்டிங் எம்பிஸ் அவங்களாம் ஒருத்தருக்காக ஒரு சீட் வாங்கி கொடுத்துருப்பாரா? நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், யாருக்குமே வாங்கி கொடுக்கல. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கா சுந்தரம் சொல்லிட்டு நாம கொடுக்கல, இல்லை அவர் வந்து வாங்கியே கொடுக்கலையா, இல்லை அவர் முயற்சி பண்ணி கிடைக்கல, முயற்சியே பண்ணலை. அதுதான் முயற்சியே பண்ணலை. அவர் வந்தார் பசையாக ஒரு ஒரு போர்ட்போலியோ வாங்கிக்கிட்டாரு. அவர் கூட ஒரு மந்திரியும் வந்தார், மாப்பா பாண்டியராஜன் அவர்கள் வந்தார்கள். அவர் கல்வித்துறை அமைச்சராக இருந்தார், வந்ததுக்கு பேருக்கு ஒரு பதவி அவருக்கு, இவருக்கு மட்டும் நல்ல பசையில் ஒரு பதவியை வாங்கி கொண்டார், துணை முதல்வர் ஆகி கொண்டார். 2019 எலெக்ஷனில் யாருக்கு ஒரு சீட்டு வாங்கி கொடுத்தார்? அவரை நம்பி வந்த எம்பிக்களுக்கு. ஆனால் இவர் பையனுக்கு வாங்கி கொடுத்தார், ரவீந்திரநாத்துக்கு தேனி பாராளுமன்ற தொகுதியில் கொடுத்தார். அப்போ பார்த்தீங்கன்னா டிடிவி தினகரன் அவர்களோட சென்ற 18 எம்எல்ஏக்களோட பதவி வந்து பறிக்கப்பட்டதன் காரணமாக அந்த 18 தொகுதிக்கும் இடைத்தேர்தல் நடைபெற்றது சட்டமன்றத்தில் இல்லையா. இவர் வந்து கட்சியில் வந்து ஆட்சியில் வேண்டுமானால் முதல்வராக அண்ணன் திரு எடப்பாடி அவர்கள் இருந்திருக்கலாம். கட்சிக்கு யார் முதல் நபர்? திரு ஓபிஎஸ் அவர்கள் தான். ஆனால் அவர் பையனை ஜெயிக்க வைக்க வெற்றி பெறச் செய்த அந்த ஓபிஎஸ் அவர்களுக்கு அதே தேனி பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்டு வருகின்ற ஆண்டிப்பட்டி மற்றும் பெரியகுளத்திலும் 2 சட்டமன்றத்திற்கும் அன்றைய காலகட்டத்தில் அதே நாளில் இடைத்தேர்தல் நடைபெற்றது. ஏன் அங்கே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தோற்றது, இவர் பையன் மட்டும் எப்படி ஜெயிக்கிறார்? பாராளுமன்றத்துக்கு இரட்டை இலைக்கு போடுபவர்கள் சட்டமன்றத்திற்கு ஏன் இரட்டை இலைக்கு வாக்களிக்கவில்லை? இதுல இருந்தே அவர் சுயரூபம் தெரியவில்லையா? இல்லை, இதை நீங்கள் ஏன் இப்படி தொடர்பு படுத்தி பார்க்குறீங்க? அவரு அந்த இடத்துல வந்து கண்டி அவரு பிரச்சாரம் பண்ணியிருப்பார்ல சொந்த மண்ணுன்ற வகையில, அவர் அதுக்காக அதிமுக வந்து கட்சி நலனே முக்கியம், அப்பயே வந்து உறவில் இருந்திருக்கிறார், கள்ள உறவில் இருந்திருக்கிறார். நான் குற்றம் சாட்டுகிறேன், தான் தன்னுடைய மகன் ஜெயிக்க வேண்டும், இந்த 2 சட்டமன்ற தொகுதிகளை நான் பெரிதாக கண்டுகொள்ளவில்லை. ஏனென்றால் அன்றைக்கு 18 எம்எல்ஏக்களில் குறிப்பிட்ட சதவீதம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட தோல்வியை தழுவிருந்தால் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்திருக்கும். அதற்கு இவர் வந்து உறுதுணையாக கள்ள உறவில் இருந்தார். இது என்னுடைய நேரடி குற்றச்சாட்டு. ஏன் அண்ணன் நாம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அவர் மகனும் தான் இருக்கிறார், அவருக்கு சேலத்தில் நிறுத்தியிருக்கலாமே, அவர் மகன் பெயராது யாருக்காக தெரியுமா? இவர் குடும்பத்தில் எடுத்துக்கொண்டால் ஒரு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் போதெல்லாம் இவர் மந்திரி, மகன் எம்பி, இன்னொரு மகன் கட்சியில் பொறுப்பு, தம்பி வந்து பால்வளத்துறை இது ஆவின் சேர்மன், இப்படி அடுக்கிக்கொண்டே போகலாம். சம்பந்தி வந்து அடிஷனல் அட்வொகேட் ஜெனரல், இந்த மாதிரி அடுக்கிக்கொண்டே போகலாம். தான் தான் குடும்பம் தான் இவருக்கு, அதாவது திமுக எப்படி வாரிசு அரசியலை முன்னெடுத்து செல்கின்றதோ அதன் பின்தொடராக இவர் சென்று கொண்டிருக்கிறார். இது நாங்கள் நாட்கள் செல்ல செல்ல நாங்கள் புரிந்து கொண்டோம், இதுதான் உண்மை. இல்லை, இப்போ நீங்கள் வந்ததுக்கான காரணங்கள் இப்போ இந்த இத்தனை விஷயங்கள் இருக்கும் பொழுது இப்போ இருக்கிற நிலைமையில் அந்த இரட்டை தலைமையெல்லாம் இருக்கிற நிலைமையில் வந்து ஒற்றை தலைமையாக யார் தேர்ந்தெடுக்கப்படணும் அப்படின்ற இடத்துல இபிஎஸ் தான் பரிந்துரைக்கப்பட்டு இப்போது அவர்கிட்ட இருக்குது. ஆனால் இவருக்கும் அந்த தலைமை பண்புகள்லாம் இருக்குது. ஏன்னா இப்போ எந்த பண்புங்க இருக்குது நீங்கள் சொல்கிறீங்க? இல்லை 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 அப்படிலாம் இல்லாமல் இல்லை இல்லை அப்படிலாம் இல்லாமல் அவரை முதலமைச்சராக ஜெயலலிதா அவர்கள் வந்து உட்கார வச்சிருக்க மாட்டாங்க. அவர் வந்து முதல்வராக வந்து காமிச்சது வந்து நான் இப்பயும் சொல்லுவேன், திருமதி சசிகலா அவர்கள் தான், புரியுதுங்களா? அம்மா புரட்சித்தலைவர் அம்மா அவர்கள் இது பண்ணல, திருமதி சசிகலா அவர்கள் இது பண்ணார், பரிந்துரை பண்ணார், ஆக்குனாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பொதுக்குழு நடக்கிறப்ப அவர் பேப்பரில் எல்லா தினசரிகளிலும் வந்து 3 பக்கம் 4 பக்கம் விளம்பரம் தான், தர்மர் அம்மாவுக்காக 3 முறை நான் 2 முறை பதவியை விட்டு கொடுத்தேன், முதல்வர் பதவியை விட்டு கொடுத்தேன். ஏங்க கட்சிக்கார சிரிக்க மாட்டானாங்க? இல்ல இல்ல விட்டு கொடுக்காம உட்கார்ந்து நீங்க அந்த பேப்பர்ல குறிப்பிட்டதெல்லாம் சொல்றீங்கல்ல தர்மர் இது அந்த விஷயம்லாம் அவங்களாவே போட்டுக்கல,
ஒரு ஸ்பீச்ல அவங்க ஜெயலலிதா அவங்களே குறிப்பிடுறாங்க. இருக்கட்டுங்க, அதனால குறிப்பிடுறாங்க. இப்போ நீங்க முதலமைச்சர் பதவி வந்து சசிகலா கொடுத்தாங்க நீங்க சொல்றீங்கல்ல, இப்போ அப்படியாக நீ அந்த கோணத்துல எடுத்துக்க முடியாதுல்ல. இப்ப ஜெயலலிதா அவர்களுடைய பேச்சை கேட்டா தர்மர் அவர்கள் வந்து அதாவது அவ்வளவு ஒரு உண்மை விசுவாசின்னு அவங்க ஓபிஎஸ் தான் குறிப்பிட்டாங்க. நடிப்புங்க, அவரோட நடிப்பு வந்து அம்மாவுக்கே தெரியாத அளவுக்கு நடிச்சிருக்காருன்னா பாத்துக்காங்களேன். ஆக்சுவலா சினிமா ஃபீல்டுக்கு போயிருந்தாருன்னா சிவாஜி கணேசன் அவர் காலி பண்ணியிருப்பாரு. இதுதான் உண்மை. இல்ல இப்ப ஆஸ்கார் வாங்கியிருப்பாரு. சரி, இல்ல இல்ல இல்ல, நீங்க ஒண்ணு பாருங்களேன், அம்மாவுக்கு தெரியாம அவர் நடிச்சிருப்பார் அப்படின்னா இந்த இடத்துல நீங்க அம்மா அவர்களுடைய நிர்வாக திறமையை குறை சொல்ற மாதிரி ஆயிடாது. அவங்களுக்கு தெரியாம கட்சிக்குள்ள ஒருத்தர் முன்னாடி போய் பம்பிட்டு வேற, நிர்வாகம்ங்கிறது வேற, தனிப்பட்ட முறையில் முன்னாடி போய் பம்புறது இதுங்கிறது வேற. புரிஞ்சுக்காங்க, நிர்வாகத்தில் குளறுபடினா அம்மா கூப்பிட்டு என்ன பண்ணுவாங்கன்னு எல்லாத்துக்கும் தெரியும். காலையில மந்திரி சாயங்காலம் மந்திரி கிடையாது. அம்மா ஏதாவது கண்டுபிடித்தார்கள் என்றால் நல்லா நடிக்கிறது, இதுதான் அவரோட வேலை. அப்போ ஓபிஎஸ் அவர்கள் ஜெயலலிதா அவர்களிடமே நடித்து ஏமாற்றி இருக்கிறார். அதுதான் உண்மை, அதுதான் உண்மை. அவர் சொல்றாரு இப்ப அம்மா பிரச்சனை, அம்மா அவர்கள் இறந்ததுக்கு அப்புறம் சொல்றாரு, நான் அம்மாவுக்காக ரெண்டு தடவை சிஎம் போஸ்ட்டை விட்டு கொடுத்தேன்ட்டு, அம்மா இருக்கிறப்ப நான் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்ற தைரியம் அவருக்கு இருக்குமா, இருந்திருக்குமா? அந்த வார்த்தை பேசலாமா மதா அவர் வந்து சொல்லுங்க பாப்போம். இல்ல அவர் விட்டு கொடுத்தேன்ற மாதிரி இல்லையே, அதாவது சொன்னாருங்க. இப்போ வந்து அவர் அந்த காலகட்டத்துல சொல்லிருப்பாரு, அது எப்படி அந்த காலகட்டங்கள்ல சொன்னாரு? ஒரு தலைமைக்கு எதிராக அவர் இப்படி சொல்லி சொல்லியிருந்தா அவர் கட்சியில இருந்திருக்க மாட்டார்ல. இப்ப அம்மா இறந்ததுக்கு அப்புறங்க, ஓகே, அதைத்தாங்க அம்மா இருக்கிறப்ப சொல்லியிருந்தா எப்படிங்க இருக்க முடியும்? அம்மா இறந்ததற்கு பின்பு இந்த வார்த்தையை திரு ஓபிஎஸ் அவர்கள் கூறினார்கள். புரியுதா? இதில் இப்போ என்ன ஒற்றை தலைமை, என்ன அண்ணன் எடப்பாடி அவர் வந்து என்ன கம்மியாக செஞ்சுட்ருக்காருன்னு நினைக்கிறீங்க? நான் கேட்குறேங்க, கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் பன்னீர்செல்வத்தை தான் போட்டோம். நான் வந்து அண்ணன் எடப்பாடி அவர்கள் வந்து இணை ஒருங்கிணைப்பாளர் தான். கட்சியில் தொண்டர்களுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க? என்ன நான் சொல்கிறேன், நான் வந்து அவர் சார்ந்த ஊரை சேர்ந்தவன் தான். தொகுதிக்கு எதுவுமே பண்ணலங்க அந்தாலு. இதே இது சேலத்துக்கு போங்க, கோயம்புத்தூருக்கு போங்க, எப்படி செஞ்சுருக்கிறாங்க? இன்னொன்று சொன்னால் வெக்க கேடுங்க. இந்த தர்மவி தம்பியில் நாங்கள்லாம் போவோம்ல, குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுக்க மாட்டாங்க அந்த ஆள் வீட்டில். ஆள் பார்த்து நீங்கள் யார் என்னன்னு கேட்டு தாங்க தண்ணி கொடுப்பானுங்க. இவ்வளோ பெரிய கேவலம், எவ்வளோ பெரிய அசிங்கம். நீ லீடரா? நான் கேட்குறேன். இல்லை வீட்டில் அப்படியான விஷயங்கள் நடந்தது. ஆமாங்க, நாங்கள் அனுபவிச்சோம். இதுக்கு சண்டையே நடந்ததாங்க. வழக்கறிஞர்கள் வந்து சண்டை போட்டதுக்கு தான் தண்ணி கொடுத்தாங்க. இது எல்லா வழக்கறிஞர்களும் தெரியும், அன்னைக்கு இருந்த இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கும் தெரியும். நான் எதுவும் இட்டுக்கட்டி பேசவில்லை, நடந்த உண்மை. அங்கே இருந்தவர்களுக்கும் தெரியும், இப்போது இருக்கின்ற நாளை இந்த சுயநலவாதிகளுக்கும் தெரியும். அவரை சுற்றி இருக்கின்றது நாளை இந்த சுயநலவாதிகள் கூடம் தான், வேற யார் கொள்கை படிப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லாமே இதே தான். அந்த வாரிசு அரசியல் பேசுகிறவங்க தான் அங்கே இருக்கிறவங்க வந்து ஒவ்வொருத்தரும் பதவி வாங்குறவங்க தான். வேற ஒன்றுமே தொண்டர்களுக்காகவோ கட்சிக்காகவோ பணி செய்பவர்கள் எவருமே ஓபிஎஸ் உடன் நின்று கிடையாது. அதுதான் நிதர்சனமான உண்மை. இதில் இப்போ தலைமை பண்பு அப்படிங்கிற ரீதியில் இப்போ இபிஎஸ் ஓபிஎஸ் கம்பேர் பண்ணி நீங்கள் வந்து இப்போ அப்படின்னா ஓபிஎஸ் கிட்ட இப்போ இபிஎஸோட தலைமையை நீங்கள் ஏற்றுக்கிறதாக சொல்லும்போது ஓபிஎஸ் கிட்ட இப்போ தலைமை பண்பில் இந்த விஷயம்லாம் இல்லை அப்படின்னு நீங்கள் என்னென்ன ஃபீல் பண்ணுறீங்க? அவர் வந்து எப்பயுமே எடுப்பார் கைப்பிள்ளையாக தான் இருந்திருக்கிறார். இப்போ எப்படி அண்ணன் எடப்பாடியார் வந்து ஒரு ஃபினிக்ஸ் பறவை போன்று எழுந்து நிற்கின்றார். இவருக்கு எத்தனை வாய்ப்புகள் கொடுக்கப்படும், எப்போ சொன்னாலும் எது கூறினாலும் மூன்று முறை முதல்வராக இருந்து கழக தொண்டர்களுக்கும் கழகத்திற்கும் நீங்கள் செய்த நன்மைகள் என்ன, கழகத்தை எந்த அளவுக்கு மீட்டெடுத்து சென்றீர்கள், இதுக்கு மட்டும் அவர்கிட்ட பதில் சொல்ல சொல்லுங்க. இப்போ பொது தேர்தல் வந்தது, 2021 சட்டமன்ற தேர்தல் வந்தது. கட்சிக்கு நம்பர் ஒன் யார் அப்போது சூழ்நிலையில்? ஒருங்கிணைப்பாளர் அவர் தான். இரண்டாவது இடத்துல தானே அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இருந்தார்கள். ஆமாம். தமிழ்நாடு ஃபுல்லாக 234 தொகுதியிலையும் சுற்றுப்பயணம் போனது யார், பிரச்சாரம் செய்தது யார்? ஓகே, இப்போ நீங்கள் அவர் ஒருங்கிணைப்பாளராக இருந்தபோது செய்த செயல்பாடுகளை கம்பேர் பண்ணி சொல்லுங்கள். எஸ், ஆனால் இங்கே ஓபிஎஸ் தரப்பிலிருந்து சொல்லப்பட்ட ஒரு விஷயம் என்னென்னா, அவரை வந்து கட்சிக்குள்ளே சுதந்திரமாக செயல்பட விரும்பவில்லை. ஆனால் அதெல்லாமே அவருக்கு எதிராக இருந்தாலும் கட்சி உடஞ்சிடக்கூடாதுன்ற ஒரே ரீசனுக்காக அவர் பொறுத்து போய்கிட்டு இருந்தார் அப்படின்ற ஒரு கருத்தை அவங்க தரப்பில் முன்வைக்கிறாங்களே. இல்லைங்க, பொய், பச்சை வடிகட்டிய பொய். உங்களுக்கு பிரச்சாரத்துக்கு ஒரு பணம் யார் வர வேணாம்னு சொன்னாங்க, சொல்ல சொல்லுங்க பாப்பா. யாராவது ஒரு ஆளை சொல்ல சொல்லுங்க. அன்றைக்கு தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் வேண்டாம், தென் மாவட்டங்களாவது போயிருக்க வேண்டுமா இல்லையா? ஒரு வருத்தத்தக்க செய்தி இங்கே கூறிதானாக வேண்டும். அன்றைய தேர்தல் நடக்கும் பொழுது திரு டிடி விஜயநகரன் அவர்கள் கோயில்பட்டியில் நிற்கிறார். அந்த சுற்றுவட்ட பகுதியில் ஒரு பிரச்சாரத்துக்கு சென்றால் அங்கேயும் செல்ல வேண்டிய கட்டாயம் வரும். டிடி விஜயநகரன் அவர்களுக்கு எதிராக தேர்தல் பரப்புரை செய்ய வேண்டிய சூழ்நிலை வரும் என்று கருத்தில் கொண்டு தென் மாவட்டங்களை அவர் முழுவதாக புறக்கணித்தார். ஒரு சில அவர் ஆதரவாளர்களுக்கு மட்டுமே சென்றாரே ஒழிய ஒட்டு மொத்தமாக தென் மாவட்டங்களுக்கு அவர் சுற்றுப்பயணம் செல்லவில்லை. காரணம் இதுதான், மற்ற மாவட்டங்களுக்கு சென்றால், மற்ற தொகுதிகளுக்கு சென்றால் கோவில்பட்டிக்கு தான் செல்ல நேரிடும், திரு டிடிவி அவர்களுக்கு எதிராக நம் பரப்புரை செய்ய வேண்டும் அப்படி என்ற எண்ணத்தின் நோக்க காரணமாக இவர் வந்து
அந்த தென் மாவட்டங்கள் முழுவதுமே தவிர்த்தார். இதுதான் உண்மை. இல்லை, ஆனால் இந்த இடத்துல வந்து கட்சிக்குள்ளே என்னதான் இருந்தாலும் இப்போ இபிஎஸ் வந்து அவருக்கே முன்னுரிமை கொடுத்துக்கிட்டதும் அவர் கையில் ஒவ்வொருத்தரையும் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது பண்ணுறதும் இவருக்கான முன்னுரிமைகளை தடுத்ததும் இந்த விஷயங்கள் தான் வந்து அவர் தரப்புல சொல்லப்படுற விஷயங்கள். கட்சிக்குள்ள அவர் நீங்க கேட்கற நியாயமான கேள்வி ஒத்துக்கிறேன். தர்ம யுத்தம் ஆரம்பிக்கிறப்ப எத்தனை முன்னாள் அமைச்சர்கள், எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்தார்கள் இவர் பின்னால்? ஏன் அவர்கள் இல்லை? அவர்களை தக்க வைக்கிற திறன் இவருக்கு இருந்ததா? ஏன் போனார்கள்? அவர்கள் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் தானே வந்தார்கள், ஓபிஎஸ் அவர்களை தானே தலைவராக ஏற்றுக்கொண்டார்கள், ஏன் அவரை விட்டு விலகினார்கள்? அதற்கு பதில் சொல்ல சொல்லுங்கள். ஏன்னா சுயநலவாதிங்க, சுயநலம் துரோகம் ரெண்டை தவிர எதுவுமே தெரியாது அவருக்கு. வந்து 2001 தாங்க அவர் வரார் சட்டமன்றத்துக்கு. அன்று அம்மா அவர்கள் உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் வந்து சிறை செல்ல வேண்டி வருது. அன்று திருமதி சசிகலா அவர்களும் திரு டிடிவி தினகரன் அவர்களும் கைகாட்டிய நபர் தான் இந்த ஓபிஎஸ். அம்மாவுடைய மரணத்திற்கு பிறகு இவரிடம் ராஜினாமா கையெழுத்தம் கடிதம் வாங்கப்பட்டது. புதிய அமைச்சரவை பட்டியல் வந்து கவர்னர் மாளிகைக்கு அளிக்கப்பட்டது. அவர் தர்மயுத்தம் வந்த காரணம் தான் தெரியுமா? அந்த அளிக்கப்பட்ட மந்திரியல் பட்டியலில் அவர் பெயர் இல்லை. மந்திரியாக கூட நம்ம இல்லையேங்கிறதுக்காக தான் ஒரு தர்மயுத்தம் தொடங்கினார், பதவி இல்லைங்கிறதுக்காக தான். இதே திருமதி சசிகலா அவர்களும் டிடிவி அவர்களால் அடையாளம் கட்டப்பட்ட இதே ஓபிஎஸ் தான் திருமதி சசிகலா அவர்களை, நாங்கள் வந்து எப்பயுமே வந்து அவரையும் கொச்சைப்படுத்தி பேசுபவர்கள் கிடையாது, எங்கள் அண்ணன் எடப்பாடியார் வந்து எங்களுக்கு வந்து அவ்வளோ எங்களை வழிநடத்தி போகிறார் கௌரவமாக. திருமதி சசிகலா அவர்களை இவர் பேசாத பேச்சா? கொலைகாரி சசிகலா, திருமதி சசிகலா கூட சொல்லவில்லை. அவர் இன்னைக்கு சின்னம்மா என்கிறார். அவர் நிலைப்பாடு என்ன? தொண்டர்கள் சிந்திக்க மாட்டார்களா? நேற்று ஒன்று பேசுகிறார், இன்றைக்கு ஒன்று பேசுகிறார். அவர் ஒவ்வொரு கட்டங்களிலும் அவர் இந்த மாதிரி போராட்டங்கள் முன்னெடுக்கும் பொழுது அவருக்கு ஏதாவது பதவி மறுப்பு இருக்கிற காரணமாகத்தான் தனக்கு பதவியை தக்க வைத்து கொள்ள வேண்டும், தன் இருப்பை தக்க வைத்து கொள்ள வேண்டும். தவறு கிடையாது. கழகத்திலே முதல் நபராக ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறீர்கள். கழகத்திற்கு ஒரு நீங்கள் செய்த ஒரு சிறு நன்மை என்ன? எத்தனை பொதுக்கூட்டங்களை நீங்கள் நடத்தினீர்கள், எத்தனை தொண்டர்களை நீங்கள் சந்தித்தீர்கள். கட்சி இணைந்த பிறகு தர்ம யுத்தத்தை நான் சொல்லவில்லை, இது நிரசனமான உண்மை இல்லையா? அப்புறம் எப்படி தொண்டர்கள் இருப்பார்கள்? அவர் இப்போது கூட அவருக்கு என்னன்னா, இப்போ சொல்கிறேங்க ஓப்பனா, ஏதாவது பொருளாளர் பதவி தர வாங்கினா ஓடி வந்துடுவார், இல்லை வேற கட்சியில் ஏதாவது கூப்பிட்டாங்கன்னா கூட நம்பி வந்தவங்களும் விட்டுட்டு போயிடுவார். அவர் அதுதான் சுயநலத்தின் மொத்த உருவம், துரோகத்தின் மொத்த உருவம் தான் இந்த ஓ பன்னீர் செல்வம். இல்லை, இப்போ இப்போ நீங்கள் இவருடைய தலைமை பண்பை இப்போ நீங்கள் இவ்வளோ விஷயம் சொல்லும் பொழுது இப்போ நீங்கள் இபிஎஸ்ஓட தலைமையை ஏற்றுக்கிறீங்க அப்படின்றீங்க. ஆனால் இப்போ இந்த இரட்டை தலைமை வந்ததுலேருந்து இவங்க சொல்கிறது போல் இபிஎஸ்னுடைய ஆதிக்கமோ அவருடைய இடையூறுகளோ இருக்கிறதாக சொல்லுவாங்க. கடந்த கால தேர்தல்கள் எல்லாத்தையும் பாருங்களேன், எல்லாத்துலேயும் அதிமுகவுக்கு சரிவு தான் வந்திருக்கு. இந்த இடத்துல இபிஎஸ் எடுத்த முடிவுகள் தான் அதுக்கெல்லாம் காரணங்கிறது குற்றச்சாட்டு. என்னங்க இப்படி சொல்றீங்க? இன்னைக்கு என்னது, திமுக எவ்வளவு பணபலத்துடன் இந்த ஈரோடு கிழக்கு தொகுதியிலே வென்றிருக்கிறது என்று உலகம் அறிந்த உண்மை, உலகம் அறிந்த உண்மை. அவரோட டார்கெட் என்ன தெரியுமா? டிஎம்கேவோட டார்கெட் என்னன்னா, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் டெபாசிட் இழக்க வேண்டும், 25,000 ஓட்டுகளுக்குள் சுருக்க வேண்டும் அப்படிங்கிறது அவங்களோட டார்கெட். அதை இன்று அண்ணன் எடப்பாடியார் வந்து வென்றிருக்கிறார். இதில் மாற்றுக்கிறது கிடையாது, இது எங்களுக்கு தோல்வி கிடையாது. பணநாயகம் வென்றிருக்கிறது. ஏங்க ஆடு மாடு அடைக்கிற மாதிரி பட்டியல போட்டு அடைக்கிறீங்க, 40,000 பேர் 50,000 பேரை அது தேர்தல் ஆகாது. அதுலேயும் வந்து 44,000 ஓட்டு நெருக்கி 44,000 ஓட்டு வாங்கி டெபாசிட் தக்க வச்சுருக்கோம், டெபாசிட் போகணுங்கிறது அவங்க எண்ணம். இந்த மாதிரி ஓபிஎஸ் மாதிரி துரோகிகளை வைத்து கொண்டு இந்த தேர்தலில் இவ்வளவு சிக்கல்களை சந்தித்து நாங்கள் ஒரு கணிசமான வாக்குகளை பெற்றிருக்கின்றோம். நீங்கள் சொல்கிறது மாதிரி இப்போ இபிஎஸ் வந்து அரசியல் சாணக்கியர், தலைமை பண்பு மிக்கவர் அப்படின்னா, இப்போ திமுக செஞ்ச இந்த விஷயங்களெல்லாம் அவரால் முறியடிச்சிருக்கணும். ஆளுங்கட்சியை பற்றி உங்களுக்கு தெரியும், ஆளுங்கட்சி தேர்தல் நடந்தால் உங்களுக்கு எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். எத்தனை மந்திரி சென்னையில் இருந்தாங்க, தேர்தல் முடியும் வரை எத்தனை அமைச்சர்கள் சென்னையில் இருந்தார்கள்? இல்ல, அப்ப அந்த இடத்துல வந்து நீங்க அதெல்லாம் முறியடிக்கணும்னு நீங்க சொல்லிட்டீங்க, பட் அட் தி சேம் டைம் அதெல்லாம் முறியடிக்கிறதுக்கான தலைமை பண்பு அவர்களையே சந்திக்க போகாத அளவுக்கு நாங்கள் தேர்தல் கமிஷனுக்கு எத்தனை புகார்கள் அளித்தோம், கண்டும் காணாமல் தான் இருந்து கொண்டார்கள் அவர்கள். நாங்கள் யாரை நம்புவது? தேர்தல் கமிஷன் தான் இறுதி. இது தினமும் ஒரு புகார் கொடுத்து கொண்டு இருக்கிறோம், ஒரு பதிலும் இல்லை, ஒரு நடவடிக்கையும் இல்லை. அப்புறம் எப்படி நாங்க வந்து இது பண்றது? உங்கள் செயல்பாடு எந்த அளவுக்கு குறைஞ்சி போச்சு? ஓகே, இதில் திமுக இந்த ஒரு பக்கம் விடுவோம். இப்போ ஆக்சுவலாக ஓபிஎஸ் அணியினரே சொல்லியிருந்தாங்க, நீங்கள் இந்த இடைத்தேர்தலை நீங்கள் பாருங்கள், இதில் கண்டிப்பாக வந்து அவருடைய தலைமையில் அதிமுக இறங்கும் போது கண்டிப்பாக தோல்வியை சந்திக்கும், அதுலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அவரோட தலைமையை மக்கள் ஏற்றுக்கிறாங்களா இல்லையான்னு. யார் சொன்னது அப்படின்னு ஓபிஎஸ் அணியினர் சொல்கிறாங்க. இப்போ இதுக்கப்புறமும் அங்கே இருக்கிற மக்கள் கிட்ட வந்து ஒரு பைட் எடுத்துருக்குறாங்க. அங்கே இருக்க மக்கள் கிட்ட எல்லாம் அவங்க சொல்கிறதுமே வந்து இபிஎஸ்னுடைய தலைமையை வந்து ஏற்றுக்கல, அவர் சரியான தலைமை இல்லை அப்படின்னு பதிவு பண்ணுறாங்க. இது ஓபிஎஸ் தரப்பினரால் பரப்பப்படுற ஒரு வீடியோஸ்.
ஏங்க அவர் வந்து அவங்களே வந்து அவங்க ஆட்கள் இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் பேர் தான் அங்கே ஈரோட்டில் கூட இருந்திருப்பாங்க. அவனே டிஎம்கேட்ட காசை வாங்கிட்டு அங்கே டிஎம்கேக்கு பிரச்சாரம் காங்கிரஸுக்கு பிரச்சாரம் பண்ணியிருப்பான். அவனுங்கெல்லாம் பேசுகிறதெல்லாம் ஒரு இதாங்க. கடைக்கோடி நிர்வாகி ஏற்றுக்கொள்வோம். கட்சிக்கு துரோகம் செய்து துரோகம் மட்டுமே தெரிந்த ஒரு சுயநலவாதி சொன்னால் நாங்கள் எப்படி ஏற்றுக்கொள்வோம்? இப்ப நாங்க சொன்னா கூட அண்ணா எடப்பாடி கேட்டு பாருங்க, சிரிச்ச மோதர் போனா வாங்க வைக்கல அப்படிம்பாரு. இவன் தண்ணி கூட கொடுக்க மாட்டான். ஒரு தலைமை பண்புனா தொண்டர்களை அரவணைக்க வேண்டும், தான் தான் குடும்பம் மட்டுமே சம்பாதிக்க வேண்டும் என்று நினைக்க கூடாது. ஏங்க இன்னைக்கு வந்து அண்ணன் எடப்பாடியா நினைச்சிருந்தா அவருடைய மகனை அரசியலுக்கு கொண்டு வந்திருக்க முடியாதா? ஏன் வேண்டாம் என்கிறார்? புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் என்ன கொள்கை வைத்திருந்தாரோ, புரட்சித்தலைவர் அம்மா அவர்கள் என்ன கொள்கை வைத்திருந்தார்களோ அதே கொள்கையில் பயணிக்கக்கூடியவர் தான் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இவர் அப்படி கிடையாது, தான் குடும்பத்தில் எல்லாருக்கும் பதவி விட்டா வீட்டில் வேலை பார்க்குறவனுக்கும் பதவி கொடுத்துருவார். இன்னொரு விஷயம், இப்ப கட்சியோட பொதுச் செயலாளர் அப்படிங்கிறவரு வந்து தொண்டர்களால் தானே தேர்வு செய்யப்படணும். திருமதி சசிகலா அவர்களை எந்த வகையில் பொதுச் செயலராக தேர்ந்தெடுத்தார்? ஓபிஎஸ் தானே போய் கொடுக்கிறாரு. சின்ன மாட்ட போய் கொடுத்தது யாரு? கொடுத்தது யாரு? அன்னைக்கு அது விதிமீறல் இல்லையா? அதாங்க பேசுறதுக்கு எதுக்குமே அருகதை இல்லாத ஒரு நபருங்க ஓபிஎஸ். என்னன்னு சொல்றேன், அந்த இடத்துல அந்த இடத்துல நீங்க ஓபிஎஸ் மட்டும் குறை சொல்றீங்க, கூட இபிஎஸ் தானே. யார் தலைமை அன்னைக்கு? யார் முதல்வர் அன்னைக்கு? இல்ல கரெக்ட்டா அவர் நீங்க சொல்ற கருத்து நான் ஏத்துக்கிறேன், கருத்து நான் ஏத்துக்கிறேன். உங்களுக்கு பதவி இல்லங்கவும் போய் அங்க போய் சசிகலா கொலைகாரிங்கற அவங்கள வந்து திருமதி சசிகலா அவர்களை தவறு இல்லையா? உன் பதவி பறிக்கப்படுகிறது என்று தெரிந்தவுடன் அதற்கு முன்பாக சின்னமா என்கிறீர் பொதுக்குழுவை கூட்டி திருமதி சசிகலா அவர்களை பொதுச் செயலாளர் வந்து இவர் தான் அந்த இதை போய் கொடுக்குறாரு. போயஸ் கார்டன்ல பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், எல்லாமே கொடுக்குறாங்க, எல்லாமே இருக்கிறாங்க. அதுல இல்லாம இல்ல தலைமை ஏற்று போனது யாரு அன்னைக்கு? ஒரே வாரம் பத்து நாள் அதுக்கப்புறம் கொலைகாரின்னு சொன்னது யாரு? திருமதி சசிகலா அவர்களை. இரட்டை விடம் பத்து நாட்களுக்குள் ஒரு நிரந்தரமான புத்தியில் அவர் இருக்கிறாரா? தெளிந்த மனநிலையில் அவர் இருக்கிறாரா? சொல்லுங்க பாப்போம். சரி, கட்சியில் இருந்தார், நீங்கள் சொல்கிற மாதிரி அவர் கூட்டுறை ஏற்றுக்கொள்கிறார், நீங்கள் சொல்கிறது ஒத்துக்கிறேன். 2500 பொதுக்குழு உறுப்பினர்கள் இருக்காங்க. பொதுக்குழு உறுப்பினர்கள் சொல் இதுதான் வந்து சட்டத்திட்டங்கள். எல்லா அரசியல் கட்சிகளும் கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்குது. இவர் பின்னாடி ஒரு 50 பேர், 250 பேர், 2500 பேரில் ஒரு 50 பேரில் 100 பேர் ஏன் இல்லை? ஒரு பெரிய தலைவர். ஏன்னா ஒரு பெரிய தலைவர், ஏன்னா மூன்று முறை முதல்வராக இருந்தீங்க. எங்களை மாதிரி எண்ணற்ற தொண்டர்கள், பல கோடி தொண்டர்கள் வந்து, பல லட்சம் தொண்டர்கள் வந்து உங்கள் பின்னாடி வந்தோம். கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய நிறம் எப்படி மாறுகிறது? நிறம் மாறல, அவர் நிறமே அதான் போட்டிருக்கு. நாங்கள் வந்து எங்களுக்கு தெரியாமல் போச்சு, அதான் உண்மை. அவருடைய சுயரூபமே இதுதான், புரியுதுங்களா? அதனால் அவர் ஒரு தலைமை பண்புக்கு எந்த காலத்திலும் 1% கூட அருகதை இல்லாத நபர் தான் இந்த பன்னீர்செல்வம். இப்போ இப்போதைய நிலைமையிலேருந்து இப்போ அடுத்து அவருடைய அரசியல் பயணம் எப்படி இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அது என்னங்க, எங்கே போய் சொல்லுவாங்க கட்சியில் போய் சேருவார்? ஏன்னா அவருக்கு ஒரு லீடராக இருக்க குவாலிட்டி கிடையாதுங்க. தனி கட்சியெலாம் ஆரம்பிக்க மாட்டாருங்க. இப்போ சொல்கிறாங்க, எழுதி வச்சுக்காங்க, எல்லாம் பல பேர் சொல்கிறாங்க தனி கட்சியெலாம் காண்பாருன்ட்டு. அவருக்கு அந்த தைரியம் கிடையாது. அவர் ஒரு கோழை. அதாவது கோழை என்னென்னா, ஐயோ நம்மளால் நடத்த முடியுமா இது இது. ஏன்னா அவர் வந்து தலைமை கழகத்தை அடிச்சுன்னு இருக்கிறப்ப அவரோட சுயரூபம் தெரியுது. அவருக்குள்ள இருந்த ஒரு மிருகம் வெளிவந்ததையும் இதே உலகமே பார்த்துச்சு. பொதுக்குழு நடக்குதாங்க, பொதுக்குழு போக வேண்டியதானே. குண்டர்களை கொண்டு வந்து நாங்கள்லாம் கோயிலாக நினைக்கின்ற தலைமை கழகத்தை ரவுடிகளை வைத்து அடித்து உடைத்த இந்த உடைத்த நபர் வந்து எப்படிங்க வந்து ஒரு லீடராக இருக்க முடியும்? அதுலேயே ஒரு இது போச்சா? இன்னொன்று, இந்த இடைத்தேர்தல் எங்களுக்கு ஒன்றுமே கிடையாதுங்க கோபி. 2006 2011 வந்து திராவிட முன்னேற்ற கழகமாச்சு. 2010 வந்து ஒரு பை எலெக்ஷன் வருது பெண்ணாகரத்தில். அன்றைய இடைத்தேர்தல் வந்து திமுக வந்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுது. ஏன்னா திமுக ஆளும் கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி 2வது இடத்திற்கு செல்கிறது. இதே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நன்றி டெபாசிட்டில் வந்தோம். அதற்கு பின்னர் ஒரு வருட காலத்தில் வந்த பொதுத் தேர்தலிலே அபரிதமான வெற்றியை பெற்று நாங்கள் அரியணையில் ஏறினோம். இது உண்மையா இல்லையா? இதுதான் 26 தேர்தலில் நடக்கும். இதுதான் நிதர்சனம். எங்கள் அண்ணன் எடப்பாடியார் வந்து கண்டிப்பாக 2026 தமிழக அரசின் முதலமைச்சராக அமர்வார். 1.5 கோடி தொண்டர்களும் அவர் பின்னால் தான் நாங்கள் நிற்கின்றோம். துரோகிகளுக்கு இடம் கிடையாது. ஒரு துரோகம் பண்ணா பரவாயில்ல, ரெண்டு பண்ணா, மொத்தமே வாழ்க்கையே துரோகம்னா
எப்படிங்க நாங்கள் வச்சு ட்ராவல் பண்ண முடியும், எதிரியோட ஃபைட் பண்ணலாம், துருவி எவ்வளோ நாள் நீங்கள் வச்சு கூட வச்சு இவ்வளோ சொல்கிறீங்க, இதெல்லாம் ஏன் ஆட்சியில் இருக்கும் போது இதெல்லாம் நீங்கள் இப்போ அப்பயும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, அப்பயும் கூட குடைச்சல் தானே கொடுத்துக்கிட்டு இருந்தாரு, அதை பண்ண விடாம இதை பண்ண விடாம ஆட்சியை நடத்துறா, இந்த கட்சியிலேருந்து நீக்கின விஷயங்கள் அப்பவே பண்ணிருக்கலாம்ல, அப்போ ஆட்சியை நடத்துறா, ஒரு பக்கம் திராவிட முன்னேற்ற கழகம், ஒரு பக்கம் பல சிக்கல்கள், சசிகலா, திருமதி சசிகலா அவர்கள், டிடிவி தினகரன் அவர்கள் இந்த ஆள் துரோகம் திராவிட முன்னேற்றத்தை சேர்ந்துட்டு எல்லாம் பண்றாரு, நாங்கள் வந்து அதுக்காக நாங்கள் இது பண்ண முடியுமா, சாதுரியமாக தான் நடந்து கொள்ள வேண்டும், ஆட்சி போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆட்சி போயிடக்கூடாது, அன்னைக்கு அவர் பேருந்து அவர் மட்டும் தான் போயிருப்பாரு, இப்ப சொல்றேங்க அன்றைய காலகட்டத்தில் இன்னைக்கு இருக்கிற மனோஜ் பாண்டியன் கூட வைத்தியலிங்கம் கூட அவர் போயிருந்தா கட்சிக்கும் ஆட்சிக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை இருந்திருக்காது, பண்ணிருக்கலாமே, விட்டு பிடிக்கிறது தாங்க, விட்டு பிடிக்கிறது தாங்க பார்ப்போம், திருந்து வரான்னு பார்ப்போம், இதுதான் நிதர்சனமான உண்மை. அன்னைக்கு அவர் போயிருந்தா ஏன் அவர் மட்டும் போயிருப்பாரு சொல்றேன்னா, இன்று சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்ற திரு மனோஜ் பாண்டியன், திரு வைத்தியலிங்கம் கூட அன்னைக்கு எம்எல்ஏ கிடையாது, ஸோ இவர் மட்டும் தான் போயிருக்கும், இதுதான் உண்மை. அதனால வந்து அவர் ஒரு 1% கூட தலைமை பண்பு அவருக்கு கிடையாது, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற அவருக்கு இடம் இல்லை என்பது தெளிவு. ஓகேங்க சார். ஸோ முன்னதாகவே அவர் கூட உடன் பயணித்தவர் பக்கத்துல இருந்து நினைக்கிறேன், இல்லை அதான் பக்கத்துலேருந்து பார்த்தவர்ன்ற முறையில் அவருடைய செயல்பாடுகளும் நகர்வுகளும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கும். ஸோ அந்த வகையில் நீங்கள் இவ்வளோ விஷயங்கள் இப்போ பகிர்ந்துருக்கிறீங்க, இது மக்களுக்கு போய் சேரும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். ஸோ இவ்வளோ நேரமாக பல்வேறு விஷயங்கள் பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.